இதில் மெய்யான சம்பரியாகி கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போக செய்ததும் இந்த இரவிலே வெளிச்சத்தால் பாவத்தின் இருள் அகற்றியிரவும் இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீயவழியில் இருந்த பாவ இருளில் இருந்து பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலே தான். சாவின் தடைகளை தகர்த்தறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரனாய் எழுந்ததும் இந்த இரவிலே தான். இத்தகைய மீட்பின் பலனை யாம் பெறாமெனில் பிறந்ததால் எப்பயனும் இல்லை. மீது கை கோர்ந்து காட்டிய இரக்கம் என் துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனே கையெழுத்த அள்ளவில்லா அன்பு பெருமே. ஓதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திட்டமாய் தேவைப்பட்டது. இத்துணை ஆத்மிக்க மீட்பனை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓமையாகவே பேறு பெற்ற இரவே கிறிஸ்து பாதாளத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரம் வரைய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவும் பகல் போல் ஒளி வரும் நான் மகிழ்வுரை இரவும் ஒளிதரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் நீ திருவரணி திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு வாசின்மையும் துயிற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அழிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான விளைவில் என்று உருவானை தெரியும் புனித திருச்சபை தம் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் நமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக சக்தியாய் சுடரை தெரியும் இந்த நெருப்பு தோணி பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் மொழியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. தாய் தேனி தந்த விழுது உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. வீட்டுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும்
கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடு இணைந்தது இந்த இரவிலே தான். ஆகவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோ, உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பட்ட இந்த மிளகு தீரே இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவு படாமல் என்று உள் எறிவதாக. இரு இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடி வெள்ளி எழும்போது இது சுடர் விட்டு எறிவதாக. ஒருபோது மறையாத இந்த விடி வெள்ளி உம் திருமகன் பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. இப்பொழுது ஆலயத்தினுடைய ஒளி ஏற்றப்படுகின்றது. அனைவரும் கையில் இருக்கின்ற விளக்குகளை அணைத்து நாம் அமர்ந்து கொள்வோம். ஒன்றாம் அதிகாரம் 1 முதல் 2 அதிகாரம் 2 வரை உள்ள இறை வார்த்தைகள்.
கண்டார். அப்பொழுது கடவுள் புற்கூண்டுகளையும் விதைதரும் செடிகளையும் கனிதரும் பழ மரங்களையும் அந்தந்த இடத்தின்படியே நிலம் உழவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்கூண்டுகளையும் விதையை புறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இடத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அதை நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக குறிப்பதற்கு காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளிகளில் ஒளி பிளவுகள் தோன்றின. அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்வெளிகளில் ஒளி பிளவுகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளி பிளவுகளை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளி பிளவையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளி பிளவையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான மீனங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இடத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பழகி பெருக்கடல் நீரை நிரப்புகள் பறவைகள் மண்ணிலையும் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இடத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் நிலத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உரிமையிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உரிமையில் மானிடரை படைத்தார். கடவுளின் உரிமையிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகே நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தை ஊர்ந்து உயிர் வாழ்ந்தன அனைத்தையும் வாழுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகிற்கு உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்திற்கும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் வருடாக்கு நன்றி. Thank you.
தத்துவம் நீர் அணிந்திருக்கி தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே
இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். நானே ஆண்டவர் என்று நம்பிக்கையூட்டி அடிமை தளத்தில் இருந்து விடுவித்து மேக தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்தி வருகிறார் இறைவன் என்பதை இவ்வாசகம் விளக்குகிறது. இறை நம்பிக்கையின் மூலம் செங்கடலை கடக்க செய்ததுடன் பகைவர்களை எதிரிகளை அழித்து காக்கின்றார். இன்று இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வளர அழைப்பு விடுக்கின்றது என்பதை விடுதலை பயண நூலிலிருந்து வாசகத்தை கேட்போம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். 14:15-15:1 உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் மோசையை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்பு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டது ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திறல் பிரிக்கப்பட்டது. பலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திறல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிறைவுடைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரொட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராக நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றார். ஆண்டவர் மோசையை நோக்கி, நீர்த்திறல் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதாக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் முடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு ஏற்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடு கையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திறல் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற போர் பார்வோனின் படைகள் அனைவரும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திறல் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியில் நின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு
எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல்புரிந்ததை உணர்ந்து ஆண்டோர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசையிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசையும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேற்றி பாடிய பாடல் தர்மாறு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 55 அதிகாரம் 1-11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்ல உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண் உலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. Bye.
எழுந்திருப்போம். உன் சிறப்புரிமைகளை வேற்று மக்களை தாழ்ந்து விடாதே.
இஸ்ரேலே நாம் பேர் பெற்றோம் ஏனெனில் கடவுளுக்கு உகந்தது எது என்பதை நாம் அறிவோம் ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு புதிய இதயத்தின் மீது எழுதப்படும் உடன்படிக்கை என்று கூறுகிறார்.
அந்த வார்த்தையை மெய்ப்பித்து உயிர் தெழுந்தார். இயேசுவின் உயிர்ப்பு நம் வாழ்வில் ஏற்றப்பட்ட நம்பிக்கை ஒளி. உலகின் இருள் போக்கும் கதிரவன் போல் உள்ளத்தின் இருளகற்றும் திருநாள். முடங்கி கிடந்த சீடர்களை எழுச்சியோடு முன்னேற வைத்த பெருநாள். உலக மக்களின் அச்சத்தையும் குழப்பங்களையும் உடைத்து நம்பிக்கை ஒளியை விதைத்த இந்த இரவில் நம் கரங்களில் ஏந்திய ஒளியைப் போல் நம் மனங்களிலும் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த ஒளி நம் இல்லங்களிலும் உறவுகளிலும் ஒளிர ஜெபித்து இறைவழியில் பக்தியாய் இணைவோம். இப்போது பீடத்தில் திரிகள் ஏற்றப்படும், ஆலயமணிகள் ஒலிக்க, உன்னதங்களிலே என்ற கீதம் பாடப்படும். நாம் இணைந்து இயேசுவின் உயிர்ப்பு நிகழ்விலே பங்கேற்போம். தேவையானது அவர் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையே.
Thank you.
அவர் உங்களுக்கு முன்பாக அங்கே போய்க் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிர்ப்புக்காக ஒவ்வொருவரும் ஏகி காத்து கொண்டிருக்கின்றோம். எல்லா மக்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பு கிடைக்காதா என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு விடியலும் கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையிலே விடியல் என்று வரும் என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு இந்த உயிர்ப்பு அனுபவம் நம்மிலே கிடைக்க வேண்டும். அந்த உயிர்ப்பு அனுபவம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது மூன்று மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒன்று சவுல், இரண்டாவது அந்த பேதரும் அவருடைய அன்பு சீடர், மூன்றாவது சீடர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் இவர்கள் உயிர்ப்பு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். எப்படி இவர்களின் முதலிலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த உயிர்ப்புக்கு பின்னாளுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் நாம் ஒவ்வொருவருமே இந்த உயிர்ப்பு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். உயிர்ப்பு அனுபவத்தை பெறுகின்றவர்கள் அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது, கட்டிப்பாக இருக்க முடியாது. இந்த சீடர்களை பார்க்கிறோம், எப்படியாவது இந்த ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆசையோடு வேகத்தோடு செல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் உயிர்ப்பு அனுபவத்தை பெற வேண்டும். இந்த உயிர்ப்பு அனுபவம் எளிதாக நாம் கிடைத்து விட முடியாது, எளிதாக பெற்றுவிட முடியாது. அதாவது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றும் இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது அது போராடி கொண்டுதான் வருகிறது. அது விதையாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எல்லாருமே இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது பெரும் போராட்டத்தை சந்தித்து அதை கடந்து தான் வருகின்றோம். எனவே இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு போராட்டம், சிலுவை, சிலுவை சாவும் அடக்கப்படுகின்றார், அவரும் உயிர்த்தெழுகின்றார். எனவே பெரிய போராட்டத்தை கடந்து அவர் அங்கே உயிர்த்தெழுந்து வருகின்றார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பு பெற வேண்டும். எதிலிருந்தெல்லாம் நாம் உயிர்ப்பை பெற வேண்டும், நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற தீய சக்திகளிலிருந்து நாம் உயிர்ப்பு பெற வேண்டும், நம்மை அடிமைப்படுத்துகின்ற அடிமை சங்கிலிகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், நாம் பின்பற்றுகின்ற மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், நம்மிடத்திலே ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நம்மை கூறுபடுத்துகின்ற தீய சக்திகளிடமிருந்து நாம் உயிர்ப்பு பெற வேண்டும். எனவே நாம் இத்தகைய ஒரு நிலைகளிலிருந்து நாம் உயிர்ப்பு பெறுகின்ற பொழுது அது நல்ல ஒரு உயிர்ப்பு அனுபவமாக மாறும், ஒரு புதிய வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியும். இரண்டாவதாக இந்த உயிர்ப்பு நமக்கு எதை சொல்கிறது என்றால், இந்த ஒரு பாஸ்கவனாவது நாம் கடந்து வருகிறோம் என்றால் அது இருளிலிருந்து அது ஒளிக்கு நம்மை அழைத்து செல்கிறது, சாவிலிருந்து நம்மை உயிர்ப்புக்கு அழைத்து செல்கிறது. அதாவது எங்கேயாவது இறந்தவருடைய கல்லறைக்கு காவல் காவல் நிப்பாட்டிருப்பாங்களே, எங்கேயாவது எங்கேயாவது நிப்பாங்களா, கவனிக்க மாட்டாங்களா, எங்க காவலாளிகள் விட்டுருப்பாங்க, எங்க காவலாளிகள் நிப்பாங்க, அந்த செக்யூரிட்டி எங்க இருப்பாங்க, என்னது பணத்த முதல்ல ஞாபகம். அப்போ எங்க படம் இருக்குதோ அங்க காவலாளி இருக்கிறார், வேற எங்கெல்லாம் காவலாளி இருப்பாங்க, மேக்சிமம் இல்லை அப்படிதானே, எங்க பணம் நகை எல்லாம் இருக்குதோ அங்கதான் காவலாளி இருப்பாங்க, மற்ற இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா இங்கு இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்து அடக்கம் செய்து விட்டு அவருக்கு காவலாளியாக அங்கே நிற்கிறார்கள் என்றார். ஏன் நிற்கிறார்கள், அவர் உயிர்த்தெழுந்து விடுவார் என்பது யாருக்கு தெரிந்தது, தெரிந்திருக்கிறது, யாருக்கு தெரிந்திருக்கிறது, அவரை கொன்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அப்படின்னா ரோமையர்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இயேசுவோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அங்கு காவல் காத்தார்களா, எல்லாரும் ஒழிச்சிருந்தாங்க பயந்து, அப்படிதானா. அப்போ
अभव नोकम आशीर्वदिपारा उपलब्ध
உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ இவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான பெற்றோரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமை நிறைவேற்ற உதவி புரிவீர்களா? அன்பு குழந்தைகளே, கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெருமருடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வருகின்றேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்தின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, திருமுழுக்கு அருளை பெற இருக்கும் இக்குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய பெற்றோர் ஞான பெற்றோருக்காகவும் திருமுழுக்கு பெற்றோர்கள் அனைவருக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறங்குவோமாக. நம்முடைய தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக எடுத்திருப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பே உருவான ஆண்டவரே,
Thank you.
படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தி
இறைவா தண்ணீருக்கு புனிதப்படுத்த மாத்திரை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா பெருவெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைவருளாகி அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவரவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தி. இறைவா பார்வோனின் அடித்தலையில் விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை காலில் நிலையாமல் நடக்கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு உன் அடையாளமாக இருக்க செய்தி. இறைவா உன் திருமகன் யோர்தானில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரை வழிந்தோட செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தார்கள். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகன் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக் கொள்ள செய்தார்கள். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு அருகடையாளத்தினால் வெள்ளையும் பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுபிறப்படைந்துகளும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமண வழியாக இறங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமலுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்தேற்றுங்கள். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல் எல்லாரும் தேசிய எழுப்பி மெழுகு திரி கொடுத்தல் கேளுர்கள் மறு கொடுங்க எல்லாரும் மெழுகு திரி கொடுத்துங்க. முக்கியமான ஒத்திரை சடங்கு திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். இறைவனை விசுவாசித்து அவரது வழிகளை நடப்பதாக நமது திருமுழுக்கில் வாக்கு கொடுத்துள்ளோம். இஸ்ரேல் மக்கள் இறைவனின் வல்லமையை உணர்ந்திருந்தும் அறிந்திருந்தும் அவருக்கு எதிரான வழிகளை செயல்பட்டனர். அவர்களை இறைவன் வழியில் நடத்த இறைவாக்கினர்கள் பலர் அறிவித்தனர். திருச்சபை இன்று திருமுழுக்கு வாக்குறுதிகளை நினைவுக்கு கொண்டு வர அழைப்பு விடுகிறது. கிறிஸ்துவின் தலைமையில் புதுவாழ்வு வாழ நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து வாழ்வோம்.
अतिरवि कई वे कई वे
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாக இல்லாமல் இறைவன் பாவங்களிலிருந்து விடுவித்து நீரினாலும் தூயாகினாலும் உங்களுக்கு மறுபுறப்படுத்துள்ளார். இப்பொழுதோ அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப் பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்து உறுப்புகளாக நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீர்களாக. அன்பு குழந்தைகளே, நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெள்ளி ஆடை உங்களது மேன்மை அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரை சொன்னாலும் முன் மாதிரியால் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உலகத்தை குழந்தைகள் ஒளியும் மக்களால் இன்று வாழ்வார்களாக. விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. ஆமென். செவிடர் கேட்கும் உண்மையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தார். நீங்கள் விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாம் இறைவன் புகழும் மகிமை விளங்கி காதால் கேட்கவும் அவ்விசுவாசத்தின் ஆவலரை கிடம் அவரை செய்திருவாராக. ஆமென். நம் ஆண்டவரே, சிவத்தின் ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உள்ளதென போற்றுத்தருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இந்தியர்களுக்கு தாய், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. பெற்றோரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
நற்கனி வழிபாடு ஆரம்பமாகிறது. புனித வியாழனன்று இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் தன் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி அதை இயேசுவின் நினைவாக செய்ய வேண்டும் என்றும் அவரது சீடர்களுக்கு பணித்தார். புனித வெள்ளி அன்று தம் உடலையும் இரத்தத்தையும் கல்வாரி மலையில் தியாக பலியாக கையளித்தார். கல்லறை நின்று மூன்றாம் நாள் உயர்த்த இயேசு தம் சீடர்களை சந்தித்த நேரமெல்லாம் அப்பத்தை விட்டு கொடுத்தார். அப்பொழுதெல்லாம் சீடர்களும் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். இன்றைய வழிபாட்டின் நான்காம் பகுதியாகிய நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக இயேசுவின் உயிர்ப்பை நினைவு கூறும் நாம் உயிர்த்த இயேசுவை நம் கண்களால் அடையாளம் கண்டு பொருளுள்ள முறையில் அவரது உயிர்ப்பில் பங்கேற்று நம் வாழ்வால் அவரது உயிர்ப்புக்கு சாந்தி பகர்வோம். Thank you.
வசனமாய் பலி இல்லாமல் தந்தையாக இருந்து கேட்டதாக்படி பண்ணாடுங்கள். அவரிடமே இரவு விருதி அறிந்து வெண்கண்டத்தை எடுத்து வேண்டும் நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை ஏற்றுமாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஒருவர்
ஒருவர் மகிழ்ச்சி நிறைந்த உயிர்த்த ஆண்டுகளுடைய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
Thank you.
பங்கெடுக்கவும்
பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மாலை ஆறு மணிக்கு மாதாட்சியை அருள் தந்தையர்கள் இடத்தில் நற்செய்தி கொண்டாட்டம் நடைபெறுகிறது. கடைந்த வாரம் அம்பியா கலெக்ஷன் மார்க் அம்பியம் 2500, விநியாசி அம்பியம் 5500, அத்தோடு அம்பியம் 2000, சுசீந்திரமே 1500, குலதேசம் 3500, அத்தியதரச அம்பியம் 1100, விட்டகன் அம்பியம் 500, சவேரியார் அம்பியம் 800, அல்போன்ஸ் அம்பியம் 3000, அருளந்தர் அம்பியம் 2000, ஜான் பிரிட் அம்பியம் 500, ஆரோக்கிய அம்பியம் 9900, மோனிகுமார் அம்பியம் 2500, தன்னிவிழான் அம்பியம் 24500, லோர்தன் அம்பியம் 15000. நாராயணன் ஜோதி சென்னை வழங்கியிருக்கின்ற இறைவன் அருள்கிற ஆசீர்வாதம் உங்கள் மீது விரைவாக தங்க வேண்டும் என்று நாம் அன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, அதே போல ஏற்கனவே மணி 2 ஆயிற்று. வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அருகில் உள்ளவர்களை நாம் அழைத்துச் செல்வோம். முடிஞ்சுடன் போடலாம். கொஞ்சம் எதுவாக நீங்க தூக்க போறதில்லை எனக்கு தெரியும். வீட்டில் போறோம்னா இறைச்சினா வெட்டுவீங்க, அப்படிதானே? விட்ட மாட்டீங்களா? நிறைய பேர் வாங்கி வச்சுதான் வந்திருப்பீங்க. வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது தயவு செய்து அருகில் உள்ளவர்களை அழைத்து செல்லுங்கள். பாதுகாப்போடு செல்வது நமது கடமை. இங்கே சுற்றி இருக்கின்றவர்களை பாதுகாப்போடு அழைத்து செல்வது நமது பணி என்பதை உணர்ந்து நான் கொஞ்சம் வெற்றி எல்லாரையும் வாழ்த்து சொல்லிவிட்டு நாம் இல்லத்திற்கு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிற இறுதி யுகத்திற்காக அனைவர்களுக்கு நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையுமதன்பினாவீங்கள் மீது புரிந்தவர்களும் இவ்வாறு பாஸ்காரனுடைய அலங்களால் அறிவு பெற்ற நாங்கள் உமது பரிவரங்கத்தால் ஒருவதப்பட்டு இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைவனின் சிறப்பு ஆசீர்வாதத்தை வணங்கி வந்தாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனின் பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல் அனைத்துள்ள மருந்தும் இறக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகன் உயிர்ப்பினாலே வாழ்வுக்கு உங்களை தகுதி வரச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்காவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரதருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் நாசி உங்கள் நீர் இறங்கி என்று தங்குவதாக. சென்று வாழுங்கள் இறைவன் உடனிருக்கின்றான். அல்லேலூயா அல்லேலூயா.